Hi friends, welcome to Chinchan's Kitchen. Today நாம பார்க்க போற ரெசிபி பருப்பு பாயாசம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். பருப்பு பாயாசம் பண்றதுக்கு 1/4 கப் பருப்பு, 1/2 கப் ஜவ்வரிசி, 1 கப் தேங்காய் துருவல், தேவைக்கேற்ப ஏலக்காய், தேவைக்கேற்ப முந்திரி, தேவைக்கேற்ப உலர்ந்த திராட்சை, நெய். ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்ச பருப்பை நல்ல பொன்னிறமா வறுத்துக்கலாம். பருப்பு நல்ல இந்த மாதிரி பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இனி நம்ம நெக்ஸ்ட் தேங்காய் பால் எடுக்க போறோம். நம்ம துருவுன தேங்காய் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். இதல நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் நல்லா அரைச்சிட்டோம். இத நம்ம வடிகட்டில வடிகட்டி நம்ம பால் எடுக்க போறோம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம். இனி பாயாசம் ரெடி பண்றதுக்கு நம்ம வறுத்து வச்சிருந்த பருப்பும் ஜவ்வரிசியும் ஒரு கடாயில தண்ணி ஊத்தி நம்ம நல்லா வேக வைக்க போறோம். இப்போ பருப்பும் ஜவ்வரிசியும் இந்த பக்குவத்துக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இது கூட 400 கிராம் சக்கரை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இது கூட ஆட் பண்ண போறோம். இப்போ நான் சர்க்கரை ஆட் பண்ண போறேன். இது கூட ஏலக்காய், முந்திரி, திராட்சை நல்ல வெயில போட்டு தாளிச்சு பண்ணிக்கிறேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இந்த டைம்ல 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச தேங்காய் பால் இது நல்லா கலர்னதும் இந்த தேங்காய் பால் அதுல ஆட் பண்ணிட்டு 2 மினிட்ஸ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடும். இப்போ இது கூட நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போறேன். இப்போ நம்மளோட பருப்பு பாயாசம் ரெடி ஆயிருச்சு. நம்ம அடுப்புல இருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பருப்பு பாயாசம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சின்சான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.